சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியத்தில் சாலை அமைப்பதில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் ஊராட்சி ஒன்றிய நிதியில் இருந்து பனங்குடி ஊராட்சியில் 60க்கும் மேற்பட்ட பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. இதில் அதிக தொகை கொண்ட 10க்கும் மேற்பட்ட பணிகள் நடைபெறாமல் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக 5 பணிகள் நடைபெறாமலேயே பணம் எடுக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் சாலையை காணவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் அளித்துள்ளனர். 2018 ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சார். 2020 இந்த வேலை வந்து 4வது மாதம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பிக்கப்பட்டு 3 மாதம் காலத்தில் முடிக்கிறதாக ஒப்பந்தத்தில் இதாகிருக்கு. அந்த ஒப்பந்த வழி என்ஆர்ஜியில் வேலை பார்த்து அதுலேயும் 17,000 எடுத்திருக்காங்க. இது போக மீத காட்சி எப்படி எடுத்தாங்கிறது தெரியாது. ஆனால் ரோடு போட்டதாக கணக்கு, இது தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டதில் கணக்கு வந்திருக்கு. இதை நிர்வாகம் எங்களுக்கு சீர் செஞ்சு அந்த ரோடை கண்டிப்பாக போட்டே ஆகணும். சிமெண்ட் சாலை போட்டு தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் எஸ்டிமேட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எஸ்டிமேட் எடுத்துகிட்டு போயிட்டு போடவே இல்லை. நான் வந்து தகவல் உரிமை சட்டத்தில் பார்த்தப்ப சிமெண்ட் ரோடு போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சிமெண்ட் ரோடவே காணாம், சிமெண்ட் ரோடே போடலை. மாவட்ட கலெக்டர் வந்து இதை கேட்டு எங்களுக்கு இந்த ரோடை போட்டு தருமாறு கேட்கும். சாலைகள் அமைப்பதில் மட்டுமின்றி தடுப்பணைகள், வீடு கட்டும் திட்டம், கழிவறை கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளிலும் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொண்டு தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.